ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பொன்னியின் செல்வன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததை வந்தியத்தேவன் பார்த்தான் இல்லையா? அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு அரசு காரியத்தை பற்றி பேச போகிறத சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அது என்னவாக இருக்கும் அப்படின்றது வந்து வந்தியத்தேவனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. இவங்க யார் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு, இவங்க எதுக்கு இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். இந்த இடத்த விட்டோம்னா நம்மளுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு இடம் கிடையாது, அதனால் இங்கேயே உக்காந்துக்கலாம். ஆழ்வார்க்கடியான் எப்படியோ போயிட்டு போகிறான், அவனை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினச்சான். இன்றைக்கி இங்கே ஏதோ மர்மமாக நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்தியத்தேவன் மனசில் ஆழமாக இருந்தது. ஆழ்வார்க்கடியானோட விபரீதமான வார்த்தைகள், அப்புறம் கோட்டை வாசலில் வந்தியத்தேவனை சரியாக வரவேற்காதது, அப்புறம் சம்புவரையர் வந்து அரை மனதோடு இவனை வரவேற்று சீக்கிரம் சீக்கிரமாக அனுப்பிச்சி வச்சது, இதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவராளரும் தேவராட்டியும் வந்து ஆவேசமாக ஆடினாங்கள்ல, இதெல்லாமே சேர்ந்து அவனுக்கு எதையோ வந்து உணர்த்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடக்கூடாது அப்படின்னு நினச்சா வந்தியத்தேவன். ஆனால் தன்னுடைய உயிருக்குயிரான நண்பன் அப்படின்னு சொல்லி வந்த கந்தமாறன் கூட தங்கிட்ட உண்மையை மறைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சரி, அவனை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உட்காந்துட்டான். அதுக்குள்ளே வந்து கீழே பார்த்திங்கன்னா பழுவேட்டையர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை வந்தியத்தேவன் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தான். உங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். அதுக்கு இந்த கூட்டத்தை சம்பவரர் கூட்டியிருக்காரு. சுந்தர சோழ மகாராஜாவோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அரண்மனை வைத்தியர்கள்ட்டையும் ரொம்ப நான் கேட்டு பார்த்தேன், அவங்க வந்து இனிமேல் வந்து நம்பிக்கைக்கு இடமில்லை, ரொம்ப காலம்லாம் உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஜோசியக்காரங்க என்ன சொல்கிறாங்க அங்கிருந்தவங்க கேட்குறாங்க. ஜோசியக்காரங்களை ஏன் போய் கேட்கணும், அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காங்க. அதை விட வந்து வால் நட்சத்திரம் ஒன்று தெரியுது, அந்த வால் நட்சத்திரம் தெரிஞ்சு அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது, ஆதித்த கரிகாலனுக்கு தான் இளவரசர் பட்டம் வந்து கட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. உண்மைதான், ஆனால் வந்து யாரை கேட்டுட்டு இவங்க ஆதித்த கரிகாலனுக்கு இந்த பட்டத்தை கட்டினாங்க? நம்மலாம் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக 4-5 தலைமுறையாக இங்கே வந்து உழைச்சி கொட்டிகிட்டு இருக்கோம், ஆனால் வந்து நம்மளை வந்து கேட்கக்கூட இல்லை. எங்கள் பாட்டனார் முதற்கொண்டு இவங்களுக்காக வந்து ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கோம், ஆனால் எந்த அரசாங்க காரியத்தையும் நம்மக்கிட்ட வந்து கேட்கறதில்ல, யாருக்கு பட்டம் கொடுக்கறதுன்றது முடிவு பண்ணுறதில்ல. ஆனால் இவங்களே இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இருந்த சோழ அரசர்கள்லாம் அப்படி இல்லை, எல்லாமே எல்லா சிற்றரசர்களையும் வந்து கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சுந்தர சோழர் வந்து எப்பவுமே யாருடைய பேச்சையும் கேட்குறதில்ல. எப்போ கேட்டாலும் வந்து பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவியும் இல்லைனா இளைய பிராட்டியான குந்தவி பிராட்டியும் கேட்டுக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. நம்மளோட யோசனை கேட்குறதா சரிதான், ஆனால் வந்து பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவியோட யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவி நாச்சியாரோட யோசனையும் தான் கேட்கப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து சிரிக்கிறாரு. ஆனால் வந்து நீங்கள் சிரிக்கிறீங்க, எப்படி தான் உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து வயிறு பத்தி தெரியுது. அந்த சந்தாதக்காரன் வந்து பலி கேட்டான் இல்லையா, பேசாமல் வந்து என்ன வந்து பலி கொடுத்துருங்க, என்னோட வம்சமும் ராஜவம்சம்தான், 1000 காலத்து ராஜவம்சம்தான் நாங்களும், என்னையும் பலி கொடுத்துருங்க, அப்பயாவது வந்து எனக்கு வந்து நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டையர் வந்து ரொம்ப ஆவேசமாக சொன்னார். கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசினார்ல, அவர் வந்து தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பழுவேட்டரே, இந்த மாதிரி வந்து பண்ணது அவங்க வந்து தப்பு தான், அதனால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது பழுவேட்டரே சொல்கிறாரு, என்னையும் மன்னிச்சிடுங்க, நானும் வந்து கொஞ்சம் பொறுமை இழந்து ஆவேசப்பட்டுட்டேன். இன்றைக்கி 200 வருஷத்துக்கு முன்னாடி விஜயாலய சோழன் காலத்தில் எங்களுடைய பாட்டனார் வந்து பார்த்திங்கன்னா திருப்புரம்பியம் போர்லேயும் தக்கோலம் போர்லேயும் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்காக பண்ணியிருக்காங்க, அதனால் மட்டும்தான் சோழராஜ்யம் வந்து நாளுக்கு நாள் பெருகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ உள்ள சோழராஜாவெல்லாம் பாருங்கள், இப்போ எடுத்துக்காட்டால் இந்த இளவரசனை பாருங்கள், ஆதித்த கரிகாலன், அவன் எங்கே போருக்கு போகிறான், அதுக்கு பதிலாக வந்து காஞ்சியில் வந்து பொன் மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கான். யாராவது வந்து பொன் மாளிகையில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த பராந்தக சோழரே வந்து பார்த்திங்கன்னா தில்லை சிற்றம்பலம், அதாவது சிதம்பரத்துக்கு தான் வந்து பொன்குறை வேஞ்சார், ஆனால் அவர் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பொன் மாளிகை கட்டலை, ஆனால் இவனுக்கு மட்டும் பொன் மாளிகை வேணுமா பொன் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே வந்து ஒரு மாதிரி எல்லாம் கோவமாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, பொன் மாளிகை கட்டி முடிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஆ, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் என்னோடய உற்றர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பழுவேட்டரர் சொல்கிறாரு. சோழ மகாராஜா போய் அங்கே போய் தங்க போகிறாராமே கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பழுவேட்டையர் இருந்துட்டு, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், அவரெல்லாம் போய் தங்க மாட்டார், அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், என் தம்பி சின்ன பழுவேட்டையர் வந்து தஞ்சாவூரில் வந்து தளபதியாக இருக்கார், அதாவது காவல் தளபதி, அவரை மீறி யாரும் வந்து உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது, எந்த ஒற்றரும் கடிதமும் கொடுக்க முடியாது, ஏற்கனவே வந்த ஓலைகள் மடல்கள் எல்லாத்தையும் நான் தடுத்து நிறுத்திட்டேன்னு சொல்லி பெரிய பழுவேட்டையர் சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் வாழ்க பழுவேட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கோஷம் போடுறாங்க. இன்னும் கேளுங்க, பட்டத்து இளவரசர் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஈழத்தில் நடக்கிற போரில் பங்கேற்றிருக்க அருள்மொழிவர்மன் என்ன பண்ணுறான், அங்கே வந்து சண்டை நடந்தால் அந்த நாட்டில் இருக்கிற உணவுப் பொருட்கள் அந்த வளங்களையெல்லாம் பயன்படுத்த மாட்டானா, இங்கிருந்து அந்த வீரர்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் கப்பலில் வந்து டன் கணக்கில் போயிட்டுருக்கு, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இது என்ன இப்படி பண்ணுறாரு, அநியாயம், இப்படியெல்லாம் எங்கேயாவது போக முடியுமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. அங்கே படையெடுத்து போகிற நாட்டில் வந்து இருக்கிற ஜனங்கள்லாம் பாவம், அவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர் நீதினு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இது என்ன போர் நீதினு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு இளவரசர்களும் வந்து அவங்கவுங்க போக்கில் வந்து போயிட்டுருக்காங்க. பேசாமல் நான் இந்த தன அதிகாரி அப்புறம் தானிய அதிகாரி இந்த பதவியிலிருந்து விடுதலை ஆகிக்க போகிறேன் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டையர் சொல்கிறாரு. மித்தவங்கலாம் கூடவே கூடாது, நீங்கள் இந்த மாதிரி நடக்கிற அநியாயத்தையெல்லாம் நீங்கள் மகாராஜா கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பழுவேட்டையர் சொல்கிறாங்க, சொல்லாமல் என்ன, பல தடவை சொல்லியிருக்கேன், எப்போ சொன்னாலும் பெரிய பிராட்டியை கேளுங்க, இளைய பிராட்டியை கேளுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டிலையும் வந்து பொண்ணுங்களை வந்துட்டு அரசவை ஆலோசகரை வச்சு நான் பார்த்ததே இல்லை, எப்போனாலும் பொம்பளைங்களை கேளுங்கன்னு சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான ராஜ்யம்னு சொல்லி நொந்துக்கிறாரு பழுவேட்டரையர். உடனே வந்து எல்லாரும் அப்படின்னா இதுக்கு என்ன தாங்க பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன, நம்மளும் வந்து எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்லி சலசலக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, ஏன்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து சரியாக அவன் காதில் விழுகலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தர் மட்டும் ஒரு சத்தமான குரலில் கேட்குறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, என்ன மாதிரி சில பேருக்கும் இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை கேட்டால் நீங்கள் கோச்சிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு பழுவேட்டையர் சொல்கிறாரு, கேளுங்க, எதுனாலும் கேளுங்க, உங்களோட சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சுந்தர சோழர் மேலே வந்து குற்றம் சுமத்துறீங்கள, ஆனால் உங்கள் மேலேயே சில பேர் வந்து குற்றம் சுமத்துறாங்க, அது என்னன்னு நான் வந்து கேட்டு தெளிய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வணங்காமுடியாருன்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. அது என்ன சொல்லுங்கன்னு பழுவேட்டையர் கேட்குறாரு. நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஓகே, ஆனால் வந்து எங்கே வந்துட்டு போனாலும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தான் போவீங்களா, அரசாங்க காரியத்திலலாம் வந்து அவங்கள தலையிட்டு தான் எல்லாமே தீர்த்து வைப்பாங்களாம், நீங்கள் அவங்க சொல் தான் கேட்டுட்ருக்கீங்களா, அவங்கள மீறி நீங்கள் எதுவுமே பண்ணுறதுலன்னெலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் வந்து சம்புவாரியர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் நம்ம வீட்டு விருதாளி, அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருக்கீங்கன்னு உடனே பழுவேட்டரையர் சொல்கிறாரு, இல்லை இல்லை பரவாயில்ல விடுங்க, இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உண்மைதான், நான் வந்து அந்த பொண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணும் என்னை காதலித்தது, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மனமொத்து இந்த திருமணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் எல்லா விஷயத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறாங்க அப்படின்றது வந்து பொய், அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு வந்து எங்கே போனாலும் பல்லக்கை தூக்கிட்டே போகிறீங்க, இப்போ கூட இங்கே இந்த பல்லக்கில் அவங்க தானே இருக்கிறாங்க, வளையல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு செகண்ட் பார்க்குறாரு, உடனே பழுவேட்டையர் சொல்கிறாரு, இது வந்து நான் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு 6 நாளைக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லோரும் சரி சரி ஓகே, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, பராந்தக சோழருக்கு வந்து 4 மகன்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ராஜாதீதர் வந்து சின்ன வயசுல இருந்துட்டார், கண்டராதித்தர் வந்துட்டு தனக்கு பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டாரு, அடுத்தக்கடுத்தது இருக்க அருஞ்சயன் பதவிக்கு வராரு, அதுக்கப்புறமா வந்து அவரும் இறந்துடவே உத்தமசீலி வராரு, அவரையும் கொண்டுடுறாங்க. இப்போ வந்து பதவிக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, அதனால கண்டராதித்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வயசில் ஒரு பையன் பிறந்திருந்தான், ஆனால் அருஞ்சயனுக்கு வந்து இளவரசு பட்டம் கட்டின சுந்தர சோழர் இருந்தார், அதனால வந்து சுந்தர சோழருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது அரசராகிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் எல்லோரும் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. அது சரி, அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மதுராந்தகன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான்,
ஆயிட்டான், அதாவது கண்டராதித்தரோட மகன் வந்து வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான், அவனுக்கும் இந்த அரசாட்சியில் வந்து உரிமை இருக்குதானேன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லணும்னு உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு மற்றவங்கலாம் கேட்குறாங்க. மதுராந்தகனுக்கு தான் அடுத்த பட்டம் வந்து கிடைக்கணும், ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசன் பட்டம் கொடுத்தாலும் அந்த பட்டத்துக்குரியவர் வந்து மதுராந்தகர் தான், நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அப்படின்னா மதுராந்தகர் என்ன சொல்கிறாரு, அவர் தான் வந்து அவங்க அம்மா வந்து சிவபக்தி உடைய ஆளாக வந்து வளர்த்துருக்காங்களே, அவங்க அப்பா மாதிரியும் அவரையும் வந்து சிவபக்தராக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியெல்லாம் கிடையாது, அவருக்கும் வந்துட்டு இதில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லலாம் மதுராந்தகர் தான் வந்துட்டு அடுத்த இளவரசர்னு, ஆனால் வந்து அவருக்கு விருப்பம் இருக்கணும்ல, இதை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு, அதுக்கான அத்தாட்சியை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்னை நம்புவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு பழுவேட்டரையர். மற்றவங்களாம் இருந்துட்டு ஓ தாராளமாக நம்புவோமே, எங்கே காட்டுங்க அப்படின்ன உடனே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பல்லக்கோடைய திரையை வந்து விளக்குறாரு, விளக்கிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து மதுராந்தகன் வெளியே வராரு. மதுராந்தகன் வந்தவுடனே யாருமே அதை எதிர்பார்க்கலை. உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் கண்டரதீத்தரோட மகனா, மதுராந்தகரா, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், இவ்வளோ நேரம் இவர் தான் பல்லக்கில் இருந்தாரா, நான் ஒரு பொண்ணுன்னெலாம் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இதையே வந்தித்தேவன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடுறான், அப்போது நம்ம பார்த்தது பொண்ணு இல்லையா, இவனை தான் பார்த்தோமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக ரொம்ப அதிர்ச்சியில் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். அதுக்குள்ளே மதுராந்தகர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வர்றாரு. எல்லோரும் மதுராந்தகர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் முழக்கமிடுறாங்க. இதை பார்த்த அதிர்ச்சியில் இருந்த வந்தியத்தேவன் வந்து, இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து உயிருக்கே கூட ஆபத்தாக வந்து வாய்ப்பு இருக்குது, நம்ம உடனே போய் தூங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு போய் படுத்தூங்கிட்டான். அன்னைக்கு நைட்டு வந்தியத்தேவன் மறுபடியும் வந்து தூங்கினதுக்கப்புறமா மறுபடியும் அவனுக்கு நதி சுழலில் அகப்பட்டுட்டு திண்டாடின மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. நம்மளுடைய விருப்பமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ராஜாங்க சதி சுழலில் மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி நொந்துட்டு இருந்தான். மறுபடியும் நம்மளை கடவுள் தான் இதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சான். அன்றைக்கி நைட்டு கடம்பூர் மாளிகையில் நடந்த கூட்டத்திலேருந்து நிறையா விஷயங்கள் அவனுக்கு வந்து திக்கமுக்காட செஞ்சிருச்சு. சோழ சாம்ராஜ்யத்துக்கு வெளிப்பகைவர்களால் இருந்த பிரச்சனை இப்போ கொஞ்ச வருஷமாக தான் இல்லை. இளவரசர் ஆதித்த கரிகாலர் தான் எவ்வளோ பெரிய மகாவீரர், போர்க்கலையில் வல்லவர், ராஜதந்திரத்தில் சாணக்கியர், நல்ல அறிவாற்றல் படைத்தவர், இதெல்லாம் இருந்ததுனால சோழ நாட்டு படையுடைய போர்த்திறனையும் வச்சு எவ்வளவு அழகாக வந்து பிரச்சனைகள்லிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஒரு வகையாக வெளிப்பகையை வந்து ஒளிஞ்சுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உள்ளிருந்தே இப்படி ஒரு பகை உருவாகுதே, இந்த சதியை வேற யாரும் பண்ணலை, சோழ நாட்டு புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் தானே இந்த மாதிரி பண்ணுறாங்க. பழுவேட்டரையரும் அவருடைய சகோதரரும் எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய சக்தி என்ன, செல்வாக்கு என்ன, இங்கே இருக்கிற மற்றவங்களுடைய சக்தி தான் என்ன, இப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரியான சதித்திட்டத்தை வந்து ஏன் செய்யணும், இதுதான் இவங்களுடைய முதல் கூட்டமாக இருக்குமா, கிடையவே கிடையாது. பழுவேட்டரையர் மூடு பல்லக்கில் மதுராந்தகனை வச்சு இந்த மாதிரி எத்தனை இடத்துக்கு போயிருக்காரோ, ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டது இவருக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அமைஞ்சது, அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டு மதுராந்தகரை உட்கார வச்சுட்டு ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காரு. இந்த மாதிரி சோழ சாம்ராஜ்யத்துக்கு உரியவங்க இளவரசர் ஆதித்த கரிகாலன் தானே இத்தனை நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்போ என்ன புதுசாக மதுராந்தகரை பற்றி சொல்கிறாங்க, இவர் வந்து இவருக்கு போட்டியாக இருப்பார் நான் கனவுல கூட நினச்சதில்லை. மதுராந்தகரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி அரசாட்சி ஆசை கொண்டவர்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, அவர் ஏதோ சிவபக்தர் அப்படி இப்படின்னு சொன்னாங்களேன்னு மனசுலேயே வந்து நினச்சிட்ருக்கான். ஆனால் நியாயம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையாகவே ஆதித்த கரிகாலன் தான் அந்த பட்டத்துக்குரியவரா இல்லை மதுராந்தகரா அப்படின்னு பல கேள்விகள் வந்து அவன் மண்டையில் ஓடிட்டே இருந்தது. இது இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையாக போயிடுச்சு நம்மளுடைய நிலைமை, காலகாலத்தில் வந்து இளவரசர் வந்து ஆதித்த கரிகாலனை அரசரானதுக்கப்புறமா நம்மளுடைய வானர் குல ராஜ்யத்தையும் வாங்கிட்டு நம்மளும் ஒரு ராஜாவாகலாம் நினச்சிட்டு இருந்தோமே, இப்போ அதிலெல்லாம் மண்ணு விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே படுத்துட்டு இருந்தான் வந்தியத்தேவன். அவனுக்கு தூக்கமே வரல, விடியறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வருது. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமானதுக்கப்புறமா கந்தன்மாரன் வந்து தட்டுனதுக்கப்புறம் தான் வந்தியத்தேவன் வந்து எந்திரிக்கிறான். ராத்திரி நல்லா தூங்குனியா அப்படின்னு கந்தன்மாரன் கேட்குறான். அப்போ திடீர்னு அவனே, மற்ற எல்லா விருந்தினரும் போய் தூங்கினதுக்கப்புறமா நான் இங்கே வந்து பார்த்தேன், நீ வந்து கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டுருக்க அப்படின்னு கந்தன்மாரன் சொல்கிறான்.
அதை கேட்ட வந்தியத்தேவன் மனசில் அப்படியே பொங்கிட்டு வந்துச்சு. இருந்தாலும் வந்து அதை அடக்கிட்டு குறவை கூத்து பார்த்துட்டு இங்கே வந்து படுத்தது தான் தெரியும் கந்தன்மாரா, இப்போ நீ வந்து தட்டி எழுப்பினதுக்கப்புறம் தான் நான் எந்திரிக்கிறேன், அவ்வளோ தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, சூரியன் வந்து கூட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலயே, நான் உடனே கிளம்பணும், நீ குதிரையை ஆயத்தம் பண்ணு கந்தன்மாரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்கே, அதுக்குள்ளே நீ போறியா, என்ன அவசரம், 10 நாளாவது நீ இங்கே இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லி கந்தன்மாரன் சொல்கிறாரு. இல்லைப்பா, தஞ்சாவூரில் எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக போயே ஆகணும், நீ வந்து நான் போகிறதுக்கான வேலைகளை வந்து நீ பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா நீ திரும்பி வரும்போது கண்டிப்பாக இங்கே இருந்துட்டு தான் போகணும், அதுக்கு என்ன அப்போ பார்த்துக்கலாம், இப்போ நான் கண்டிப்பாக போயே ஆகணும், இவ்வளோ அவசரப்படாத, காலையில் சாப்பிட்டு தான் நீ கிளம்பணும், உன் கூட நான் கொள்ளிட நதிக்கரைக்கு வந்து வழி அனுப்பிட்டு தான் போவேன். அது எப்படி முடியும், யார் யாரோ பெரிய விருந்தாளிங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ எப்படி அவங்கள விட்டுட்டு அப்படின்னு வந்தியத்தேவன் இழுக்கிறான். உன்னை விட எனக்கு வேற யார் பெரிய விருந்தாளி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கந்தன்மாரன் அமைதியாயிட்டு, வந்தவங்கெல்லாம் வந்து பெரிய ஆள் தான், அவங்கள கவனிச்சுக்கு தான் எங்கள் அப்பா மேலே அதிகாரிங்க எல்லாருமே இருக்கிறாங்களே, நான் கண்டிப்பாக உன்னோட வந்து கொஞ்ச நேரமாவது நேரம் ஒதுக்கி பேசினா தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லி கந்தன்மாரன் சொல்கிறான். அதனால் கண்டிப்பாக கொள்ளிடக்கரை வரைக்கும் நான் வந்தே தான் தீருவேன் அப்படின்னு கந்தன்மாரன் சொல்கிறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் இஷ்டம் உன் சௌகரியம்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் சம்புவரையர் மாளிகையிலேருந்து குதிரையில் புறப்படுறாங்க. போகும்போது நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க சின்ன வயசில் நடந்ததை எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறாரு, கந்தன்மாரா உன் வீட்டில் ஒரு நாள் தான் தங்கினேன், எனக்கு எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா, ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம் தான், உன் தங்கச்சியை பற்றி நீ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வந்த இல்லையா, அவளை சரியாக பார்க்கவே முடியல, அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா, அவன் மூஞ்சி கூட சரியாக பார்க்கல, அவளுக்கு வெக்கம் வேறு இதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கந்தன்மாரன் அப்போ என்னமோ வந்து சொல்ல வரான், ஆனால் வந்து அவனால் சொல்ல முடியல. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ தான் வரும்போது கொஞ்ச நாள் வந்து தங்குன்னு சொல்லியிருக்கல, அப்போ பார்த்துக்கிட்டா போச்சு, அதுக்குள்ளே உன் தங்கச்சிக்கும் கூச்சமெல்லாம் போயிருக்கோல, ஆமாம் அவளோட பேர் என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறாரு. மணிமேகலை அப்படின்னு கந்தன்மாரன் சொல்கிறாரு. அப்பா என்ன ஒரு அழகான பேர் அந்த பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கந்தன்மாரன் திடீர்னு, நண்பா உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு ஒன்று கேட்டுக்கிறேன், இனிமேல் அவளை பற்றி பேசாத, நீ அவளை மறந்துடு, அவளை பற்றி பேச்சு நீ எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். என்ன கந்தன்மாரா, ஒரு நாள் இப்படி மாறிட்டேன், நேற்று நைட்டு தான் நான் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையை வர்றதை பற்றி ஜாடமாடியாக சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வந்து இப்படி சொல்கிறேங்கிறார் வந்தியத்தேவன். நான் அப்படி சொன்னது உண்மை தான், ஆனால் அதுக்கப்புறமா நிலைமை வேறு மாதிரி மாறிடுச்சு, என்னோடய அப்பா அம்மா வந்து அவளுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அவளும் வந்து சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. வந்தியத்தேவன் மனசுக்குள்ளே மணிமேகலை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மணிமேகலையை யாருக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்கன்றது ஓரளவு யூகிச்சிக்கிறாரு. கண்டிப்பாக மூடு பழக்கில் இருந்த இளவரசர் மதுராந்தகனுக்கு தான் இந்த பொண்ணை வந்து நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. பழுவேட்டரையர் வந்து கட்சி பலத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் மனசில் நினச்சிக்கிறான். அப்போ உடனே ஓஹோ நேற்று வந்த பணக்கார மாப்பிள்ளை யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, அப்படி தானே, இது நான் எதிர்பார்த்தது தான் சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறான். அதுக்கு கந்தன்மாரன், எதிர்பார்த்தியா, அது எப்படி, என்னை மாதிரி ஏழை அனாதைக்கெல்லாம் யாருப்பா பொண்ணு கொடுப்பாங்க, ஊரும் இல்லை வீடும் இல்லை, எந்த பொண்ணு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா, ஏதோ எங்கள் முன்னோர்கள் வந்து வீரம் பொருந்தியவர்கள், அப்போ அரசாட்சி பண்ணாங்க அப்படின்றதுக்காக இப்போ வந்து எனக்கு மரியாதை கிடைக்குமா, என்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். நண்பா நிறுத்து, நீ என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் இவ்வளோ கேவலமாக நினைக்காத, அது ஒன்றும் காரணம் இல்லை, நான் அந்த காரணத்தை சொன்னால் நீயே வந்து சரின்னு சொல்லுவ, சமயம் வரும்போது நீயே அந்த காரணத்தையும் தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி கந்தன்மாரன் சொல்கிறான். கந்தன்மாரா என்ன நீ ஒரே மர்மமாகவே பேசிகிட்ருக்க, என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்குறான். அதுக்கு என்ன மன்னிச்சுட்டு வந்தியத்தேவா, நான் வந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எது எப்படியோ நம்மளுடைய நட்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னை நான் வந்து கைவிட மாட்டேன், எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து நான் எதாக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல சொல்லுவேன், உன்னை என்றைக்குமே நான் விடமாட்டேன்னு சொல்லி கந்தன்மாரன் சொல்கிறான். அதுக்கு வந்தியத்தேவன், இந்த வாக்குறுதிக்கு நான் தலை வணங்குறேன், ஆனால் என்ன நீ ஒருவேளை கைவிட்ட அப்படின்னாலும் நான் யாரையும் நம்பி பொழைக்கிறவன் இல்லை, என்னுடைய வேலும் என் கையும் தான் எனக்கு வந்து பலம்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறான். அந்த வேலையும் அந்த கையையும் வந்து சீக்கிரமே வந்து பயன்படுத்துகிற வேலை வரும், அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் நின்று தோளோட தோள் சேர்ந்து போரிடலாம்,
அப்போ தான் வந்து உன்னுடைய நோக்கமும் கை கூடும்னு சொல்லி கந்தன்மாரன் சொல்கிறான். என்ன அது யுத்தம்மா, என்ன ஈழத்தில் நடக்கிற போருக்கு தான் அது போக போறியா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். ஈழத்துலையா, ஈழத்தில் என்ன போராக நடந்துட்டுருக்கு? ஆ, அங்கே போரிடுறவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து உணவும் தானியமும் போயிட்டுருக்காமா, அங்கே இருக்கிறவங்கள வந்து எதுவுமே பண்ணக்கூடாதாமா, இதெல்லாம் ஒரு போரா அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்மாரன் சொல்கிறான். வெக்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு வந்தியத்தேவா, என் வாயை வந்து கிளறாது, நான் கண்டிப்பாக சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு நிறுத்திக்கிறான். சரி சரி, உனக்கு விருப்பம் இல்லைனா நீ சொல்ல வேணாம், இதோ கொள்ளிடக்கரை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிளம்புறான். உண்மையாலுமே கொள்ளிடக்கரை வந்துருச்சு, ரெண்டு பேரும் நதிக்கரையும் அடைகிறாங்க. அப்போ வந்து ஒரு ஓடம் போகிறதுக்கு தயாராக இருக்குது. அந்த ஓடத்தில் ஒரு சிவபக்தர் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு. ஓடம் ஓட்டுறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து கந்தன்மாரன் சொல்கிறான், கொஞ்சம் நேரம் நில்லுங்க, என் நண்பனும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடக்காரங்கள்ட்ட சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், அடடா, யோசனை இல்லாமல் வந்துட்டேனே, நான் இந்த குதிரையை என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே கந்தன்மாரன் சொல்கிறான், நீ ஒரு கவலையும் படாத, நம்ம பின்னாடி பாரு, நம்மளுடைய அரண்மனை ஆளுங்க ரெண்டு பேர் வராங்க, அதில் ஒருத்தன் உன்னோட குதிரையை கடம்பூர் மாளிகைக்கு எடுத்துகிட்டு போவான், இன்னொருத்தன் உன் கூடவே வந்து உனக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒரு குதிரையை சம்பாரித்து கொடுப்பான், எப்படி அப்படின்னு சொல்லி கந்தன்மாரன் கேட்குறான். ஆஹா, எவ்வளோ முன் யோசனை, நீ தான் என்னுடைய உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து கட்டி தழுவிக்கிறான். ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை வந்து விடை பெற்றுட்டு போகிறாங்க. வந்தியத்தேவன் நதியோரமாக நிற்கிற படகுல ஏறிக்கிறான். கந்தன்மாரன் வந்து அவங்களுடைய ஆளோட குதிரையில் ஏறிட்டு போகிறான். படகு போகிறதுக்கு தயாராக இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க, படகை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. ஓடக்காரங்க நிறுத்துறாங்க. யாரடான்னு பார்த்தா நம்மளுடைய ஆழ்வார்க்கடியான் அங்கேருந்து ஓடி வர்றாரு. படகுல ஏற்கனவே இருந்த சிவபக்தர் வந்து, படகு நிறுத்தாத, போ, இந்த மாதிரியான ஆளோட நான் வரமாட்டேன், அவன் வேற படகுல வரட்டும் அப்படின்னு ஆவேசமாக சொல்கிறாரு. ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்காரங்களை பார்த்து, கொஞ்சம் நில்லுங்க, அவரும் வரட்டும், படகுல தான் நிறைய இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆழ்வார்க்கடியான்கிட்டேருந்து நேற்று என்ன நடந்ததுன்றதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசில் வந்தியத்தேவன் நினச்சிக்கிறான்.